ஸ்லாட் பிள்ளைங்களா எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா பாதுகாப்பாக இருப்பீங்கன்னு ஆண்டவரே விசுவாசிக்கிறேன். எல்லாருமே டெய்லி நம்மளோட அந்த வசனங்கள் எழுதுவீங்க, கேட்பீங்க, வசனம் படிக்கிறீங்கன்னு கண்டிப்பாக நான் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இப்போ இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து இருங்க, சரியா? இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை பார்க்கலாமா? எல்லாருக்கும் பைபிளில் எரேமியான்னு ஒரு புக் இருக்குது, தெரியுமா? எல்லாம் படிச்சிருக்கீங்களா? எரேமியாக்குள்ளே போய் எப்போ அது படிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக வேதத்தில் இருக்க எல்லா புக்கையும் நம்ம படிக்கணும், சரியா? நான் வந்து எரேமியா இருக்கிற ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நான் வந்து சொல்கிறேன், சரிங்களா? எரேமியா தீர்க்கதரிசி வந்துட்டு ஒரு அவர் வந்து சிறையிருப்புக்கு மக்கள் போகிறத பற்றி தீர்க்கதரிசனம் ஒரு சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசி, சரியா? அவர் வந்துட்டு எரேமியா என்ன சொல்லிட்டு இருக்காரு, மக்கள்கிட்டலாம் ஆண்டவர் சொல்கிற காரியங்களை வந்துட்டு அவங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் மக்களுக்கு அது என்ன பண்ண மாட்டேங்குது, பிடிக்கவே மாட்டேங்குது. இந்த எரேமியா தீர்க்கதரிசி என்ன நம்மளுக்கு விரோதமாகவே தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்காரு, நம்மளை எப்போ பார்த்தாலும் இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு விரோதமாகவே சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கோபம். அவங்க எரேமியா தீர்க்கதரிசி வந்துட்டு ஏற்கனவே வந்து மக்கள்லாம் சிறையிருப்பில் போயிட்டாங்க, அவர் மறுபடியும் ஆண்டருடைய வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அது வந்து மக்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ராஜா கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த எரேமியா வந்து நம்மளுக்கு விரோதமாகவே தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு, எல்லாரையும் சோர்வடைய பண்ணுறாரு, அதனால இந்த எரேமியாவை நம்ம என்ன பண்ணிடலாம், எப்படியாவது ஒழிச்சு கட்டிடலாம்னு சொல்லிட்டு அந்த சிதேக்கியா ராஜா கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, சரி நீங்கள் உங்களுக்கு அவருக்கு அவரை என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே செய்யுங்கன்னு சொல்கிறாரு. இந்த பிரபுக்கள்லாம் போய் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை எரேமியா விடுத்து ஒரு துறவு அப்படின்னா பெரிய கிணறு அதுக்குள்ள தூக்கி போட்டுடலாம். இதுக்கப்புறம் இவர் வந்து என்ன பண்ண மாட்டாரு, யாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாரு, நம்ம வந்து நம்ம விருப்பப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எரேமியாவை எடுத்துட்டு போய் கயிறுல கட்டி அந்த கிணத்துக்குள்ள வந்து இறக்கி விட்டுட்டாங்க. அந்த கிணறு பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாத சேறு நிறைஞ்ச கிணறு. சேத்துக்குள்ள ஒருத்தரை போட்டா என்ன ஆவாங்க, தெரியும்ல உங்களுக்கு, சேத்துக்குள்ள போட்டா நிக்கிறக்கு எங்கேயுமே பேலன்ஸ் இருக்காது. அப்படியே அந்த சேத்துக்குள்ள அப்படியே வந்து புதைக்குழி மாதிரி புதைஞ்சு போய் இறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு குழியில தூக்கி யாரை தூக்கி போட்டாங்க, எரேமியா தீர்க்கதரிசியை தூக்கி போட்டுட்டாங்க. இந்த சம்பவங்களை வந்து நீங்க எரேமியா 38ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். ஏற்கனவே நீங்க வாசிச்சிருந்தீங்கன்னா சந்தோஷம், இல்லைன்னா கூட நீங்க எரேமியா புக்கு ஃபுல்லா வாசிச்சு பாருங்க. அப்போ எரேமியா வந்து அந்த சேத்துக்குள்ள என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டு இருக்காரு. உள்ள போயிட்டு அப்படியே என்னோட உடம்பு ஃபுல்லாக அந்த சேத்துக்குள்ளே அமுந்தி போயிட்டுருக்கு. அப்போ வந்து எபத் மெலேக் அப்படின்னு சொல்கிற ஒரு இன்னொரு பிரதானி வந்துட்டு ராஜா கிட்ட போய் கேட்குறாரு, ஏன் நீங்கள் எரேமியாவை தூக்கி அந்த கிணத்துக்குள்ளே போட்டீங்க, அப்படி செய்யாதீங்க, அது தகாத செய்கையாக இருக்குது, நீங்கள் போய் அவரை வந்து தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. உடனே ராஜாவும் பெர்மிஷன் கொடுக்குறாரு. இந்த எபத் மெலேக் என்ன பண்ணுறாருன்னா கயிறு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சரி இன்னும் கொஞ்சம் பேர்த்த கூட்டிகிட்டு போயிட்டு எரேமியாவை அந்த கிணத்துலேருந்து தூக்கி விடலான்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. அப்பயுமே எரேமியா என்ன பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமாக முங்கி அந்த சேத்துக்குள்ளே அமுந்திட்டு இருக்காரு. இவங்க வேகமாக போயிட்டு காப்பாற்ற வந்துட்டோம் எரேமியா, நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு எபத் மேலே என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட கயிறெல்லாம் போட்டு அவரோட கைக்கு கீழே வைக்கிறதுக்கு நிறைய பழைய துணியெல்லாம் கொடுத்து அவரை கயிறில் கட்டி அந்த குழியிலேருந்து மேலே தூக்கி விட்டுட்டாங்க. எரேமியா என்ன பண்ணிட்டாரு, காப்பாற்றப்பட்டுட்டாரு. நமக்கு வந்து இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு சின்ன சம்பவம் தான், இது ஒரு பெரிய சம்பவங்கள் நீங்கள் பைபிளில் படிச்சீங்கன்னா நல்லா டீட்டெயிலாக படிக்கலாம். நம்மளுக்கு வந்து இன்றைக்கி தேவையானது ஒரே ஒரு சின்ன சத்தியம். நம்மளுக்கும் வந்து நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறோம், வாலிப பிள்ளைங்களாக இருக்கிறோம், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களாக தான் இருக்கிறோம். நமக்கு யாராவது ஒருத்தர் அட்வைஸ் பண்ணாலோ இப்படி இருன்னு சொன்னாலும் நமக்கு கண்டிப்பாக நம்ம அப்படி நான் உடனே செய்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க ஒரு 5% பேர் கூட இருக்க மாட்டோம். நமக்கு வந்து யாராவது அட்வைஸ் பண்ணிட்டாலே, சத்தியங்களை சொல்லிட்டாலே நம்மளுக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நமக்கு கோபம் தான் வரும். என்ன எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, நம்ம வெளிப்படையாக காட்டலைன்னா கூட நம்ம இருதயத்தில் வச்சுருப்போம், இவங்க யார் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு, இவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்களா, இப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்களா, எனக்கே எல்லாம் தெரியுன்ற ஒரு மென்டாலிட்டியில் தான் நம்ம எப்போதுமே இருப்போம் இல்லையா? அது நீங்களாக இருந்தாலும் சரி நாங்களாக இருந்தாலும் சரி ஒரு இயற்கையான குணம் நமக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த காலம் வந்து அப்படி இருக்கக்கூடிய காலமே அல்ல. நம்ம இந்த எச்சரிப்பின் சத்தங்கள், நம்ம வந்து இந்த கடைசி காலத்துடைய இந்த காரியங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வந்து என்ன பண்ணணும், ரொம்ப ரொம்ப கீழ்ப்படிந்து இருக்க வேண்டிய ஒரு காலத்துக்குள்ளே நம்ம வந்து வந்துட்டோம். நம்ம பார்க்குறோம், நம்ம ஒரு சண்டே கிளாஸில் ஒரு சிறு கூட்டத்துக்கு நம்ம வந்து இவ்வளவா சத்தியத்தை சொல்லி இப்படியெல்லாம் நடத்துறதுக்கு நம்ம பிரயாசப்படுறோம். இன்னும் கொஞ்சம் பிள்ளைங்க இருக்காங்க, நல்லா ஜெபிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க. ஆனால் உலகத்தில் நம்ம பார்க்குறோம் அநேக பிள்ளைகள், அநேக உங்கள் செட்டு பிள்ளைகளே யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு பேர் வந்துட்டு சத்தியம் தெரியாமல் இன்னும் ஆண்டவரை பற்றியே தெரியாமல் எவ்வளவா அழிஞ்சு போகிற நிலைமையில இருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். ஆனால் நமக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள்லாம் கொடுத்துருக்காரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, யாருடைய அட்வைஸும் இப்போ நம்ம சத்தியம் சொல்கிற
சொல்லிட்டு இருக்கிறாங்க. நமக்கு சர்ச்சில் டெய்லி வந்து மெசேஜ் எடுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக வந்து செவி கொடுக்கணும். நம்ம அதெல்லாம் கேட்கணும். நம்மளோட பேரண்ட்ஸோட அட்வைஸை கேட்கணும். ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு கடைசி காலத்துடைய நிலைமைக்கு வந்துட்டோம். இனி வந்து நம்ம வந்து நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் யாருக்கும் கேட்க மாட்டேன், நான் செய்கிறதே தான் செய்வேன்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடிய காலம் இது இல்லை. நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம், சரிங்களா? ஆண்டவர் நம்மளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஆலோசனைகளை கொடுக்குறாரு, சர்ச் மூலமாக சத்தியங்களை கொடுக்குறாருன்னா, நம்மளை ஆண்டவர் நேசிக்கிறதுனால தான், நம்ம மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நமக்கு செய்கிறார். நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கறனால, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறதுனால, அவருக்குள்ளே இருக்கிறதுனால தான் உங்களுக்கும் இப்படிப்பட்ட வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம டெய்லி சர்ச்சிலேருந்து நம்மளுக்கு கொடுக்குற மெசேஜை கவனிக்கணும். இப்போ நம்மளுக்கு வேறு எந்த வேலையும் இல்லை இல்லையா, டெய்லி நீங்கள் 10 அதிகாரம் வாசிக்கலாம், வசனம் எழுதலாம். ஆண்டவருக்குள்ளே ஒரு நிமிஷத்தை கூட, ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம எப்படி நம்ம அதை பிரயோஜனப்படுத்தலாம்னு சொல்லிட்டு நீங்க முயற்சி பண்ணுங்க, சரிங்களா? இனி நம்ம காலத்தை வீண் பண்ற காலம் இல்ல, என்டர்டைனிங் பண்ற காலம் இல்ல, வீணடிக்கிற நாட்களே இல்ல. அதிக அதிகமா பயபக்தியோட நீங்க ஆண்டவரை தேடுங்க, சரிங்களா? என்னோட மனப்பாட வசனம் நான் சொல்லி தட்டுமா? 1 தெசலோனிக்கேயர் 5:9 இந்த அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் நீங்கள் வாசிச்சு பாருங்க. ரொம்ப ஈஸியான சின்ன அதிகாரம் தான், இதில் இருக்க சம்பவங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இன்னைக்கு மனப்பாட வசனம் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:9 தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார், சரிங்களா? அந்த மனப்பாட வசனம் படிங்க, அந்த அதிகாரத்தையும் படிச்சு பாருங்க. பிரைஸ் லார்ட். பை குட்டீஸ்.